அனைவருக்கும் வணக்கம். நாங்க தமிழ் குடும்பங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தமிழ் சித்திரை திருவிழா நாங்க கொண்டாடினோம். அததான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த சித்திரை திருவிழாக்கான அழைப்புதல் தான் இது. பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா நாங்கள் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாட மாட்டோம். ஏன்னா அது வார நடுவில் வரும், இல்லை வேலை நாட்களில் வரும். அது எல்லாரும் ஒன்று சேர முடியாது இல்லைங்களா. அதனால எல்லாருக்கும் வசதியாக இருக்கிற ஒரு நாளில், வார இறுதி நாளில் நாங்கள் இந்த மாதிரி கொண்டாடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்தந்த தமிழ் சங்கம் எல்லாம் சேர்ந்து தமிழ் குடும்பங்களை இணைத்து இந்த மாதிரி நாங்கள் சித்திரை திருவிழாவாக கொண்டாடுவோம். நாங்கள் இங்கே பென்சில்வேனியா ஸ்டேட்டில் ஹாரிஸ்பர்க் வட்டார தமிழ் சங்கம் அப்படின்னு இருக்கு. இந்த சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா கடந்த மே 18 சனிக்கிழமை நாங்கள் கொண்டாடினோம். காலையில் 10:30 தமிழ் குடும்பங்கள் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பங்கள் எல்லாரையும் மல்லிகைப்பூ, சந்தனம், குங்குமம், கல்கண்டு அப்படி கொடுத்து வரவேற்றாங்க. நம்ம ஊரில் கல்யாண வீட்டில் வரவேற்பு இருக்கிறது மாதிரி ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுத்து எல்லாரையும் ரிசீவ் பண்ணாங்க. இந்த விழாவில் முதல் போட்டியாக ஃபுட் காம்படிஷன் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. சிறுதானியங்கள் வச்சு நிறைய உணவுப் பொருட்கள் செஞ்சு கொண்டு வந்தாங்க. இந்த சித்திரை திருவிழாக்கு சிறப்பு விருந்தினராக திரு பழனிக்குமணன் நெடுமாறன் அவர்கள் அவங்களோட துணைவியாரோடு வந்திருந்தாங்க. அவங்க சரியாக காலை 11:30 குத்துவிளக்கு ஏற்றி வச்சு விழாவை தொடங்கி வச்சாங்க. முதல் நிகழ்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து அமெரிக்க கொடி வணக்கத்தோட விழா தொடங்குச்சு. தமிழ்தாய் வாழ்த்த நம்ம தமிழ் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் சேர்ந்து பாடி விழாவை தொடங்கி வச்சாங்க. அடுத்து கலை நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. முதல் நிகழ்ச்சியாக நம்ம அரும்புகளோட அணிவகுப்பு நடந்தது. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட அந்த மழலை நடையும் அந்த உடையும் அவங்களோட செயலும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அரும்புகளோட அணிவகுப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களோட டான்ஸ் நடந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப வேகமாக இருந்தது அவங்க நடனம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவாடை சட்டை, வேஷ்டி சட்டை கட்டி வந்து குழந்தைங்க ஆடினாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களோட டான்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாட்டுப்புற நடனம் இல்லாமல் நம்ம ஒரு கலை நிகழ்ச்சியா, அதுவும் ரொம்ப அருமையாக நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட பெண்களோட நடனம் ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள், ஏய் எங்களுக்கும் ஆடெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக ஒரு நடனம் ஆடிட்டு போனாங்க. குழந்தைகளுக்காக பேச்சு போட்டியும் செஸ் காம்படிஷன் கூட வச்சுருந்தாங்கங்க. நிறையா குழந்தைங்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, நான் கலை நிகழ்ச்சிகள் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இந்த விழாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும்னு நினச்சேன் நான். இந்த சித்திரை திருவிழாவில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா வாழை இலை விருந்து நான் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வாழை இலை நம்ம கல்யாண வீட்டில், காதுகுத்து வீட்டில் அப்படி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு இங்கே வாழை இலை கிடைக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு நம்ம ஊரில் நல்ல தலை வாழை இலை விரித்து வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படி ஒரு தலை வாழை இலையோட ஒரு கல்யாண விருந்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 குழந்தைகளோடு சேர்த்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்ருக்கோம். குறிப்பாக நிறைய பேர் ரொம்ப நாளாக இந்தியா போகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விருந்து ஏதோ நம்ம ஊரில் போய் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டது மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்பளம், வடை, பாயாசத்தோட சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண விருந்து தான் அது. வாழை இலை விருந்தோட முடியலைங்க. நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் கலை நிகழ்ச்சியெல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண குட்டி பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அவங்கள அப்ரிசியேட் பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆமாங்க, நாங்கள் நிறைய கலை நிகழ்ச்சிகள் பார்த்தோம், நிறைய குடும்பங்களோட பேசியும் ரொம்ப களைப்பாயிட்டோம். சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிற்றுண்டியும் தேநீரும் கொடுத்தாங்க. விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல நாங்கள் பார்த்துக்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வீடும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விழாவில் தான் எல்லாரும் சந்திக்கிறது மாதிரி இருக்கும். மொத்தத்தில் எங்களோட சித்திரை திருவிழா இந்த நாள் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.